நம்மை காப்போம் மருத்துவ திட்டத்தின் மூலம் இதுவரை 3 லட்சம் பேரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள காய்ச்சல் பிரிவு வார்டுகளை நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் எந்த சாலையில் விபத்து ஏற்பட்டாலும் 48 மணி நேரங்களில் உயிரை காப்பாற்றுகிற வகையில் நம்மை காப்போம் 48 என்ற மகத்தான திட்டம் கொண்டுவரப்பட்டு இதுவரை 3 லட்சம் பேரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் மருத்துவத்துறையில் 18460 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு 2000 மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பும் பணிகள் நடந்து வருவதாகவும், அண்மையில் கூட 20க்கும் மேற்பட்ட மருத்துவமனை முதல்வர்கள் நியமிக்கப்பட்டது குறித்தெல்லாம் சீமானுக்கு தெரியாமல் அப்டேட் ஆகாமல் இருப்பது வருத்தமளிப்பதாக உள்ளதாக கூறினார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவத்துறை சார்பான எந்த குற்றச்சாட்டுக்கும் எத்தனை பேருடனும் நான் நேரடி விவாதிக்க தயார் என்றார். மேலும் டெங்கு நோய் கட்டுப்படுத்தப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது என்றும் அவர் அப்பொழுது கூறினார்.